தமிழ் செய்தி சங்கமம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் ஐஸ்கிரீம் வழங்கி வரவேற்ற திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கி அறிவுரை வழங்கிய திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர். சக மாணவ மாணவியர்களை கண்டதும் அன்பை பரிமாறிக்கொண்ட மாணாக்கள். தமிழகத்தில் இன்று 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு பள்ளியானது மீண்டும் திறக்கப்பட்டது. இந்நிலையில் வடசென்னை திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள ஜெயகோபால் கரோடியா அரசு மேல்நிலைப் பள்ளி திறக்கப்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திரும்பும் மாணவ மாணவிகளுக்கு முதல் நாளான இன்று 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கி குழு குழுவென குளிர்ச்சியாக வரவேற்கும் வகையில் அனைவருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்து வரவேற்று அரசு பள்ளி 80% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்த நிலையில் இந்த வருடம் அனைத்து மாணவ மாணவிகளும் நல்ல முறையில் படித்து அரசு பள்ளியில் 100% தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்றும், கல்வி மட்டுமே மாணவ மாணவிகளிலிருந்து பிரிக்க முடியாத சொத்து, ஆகவே மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் படித்து பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். ஆசிரியர்களை கண்டதும் மாணவ மாணவிகள் அவர்களிடம் ஆர்வமாக சென்று பேசியதும், நீண்ட நாள் கழித்து சந்திப்பதால் மாணவ மாணவிகள் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து அன்பை பரிமாறிக்கொண்டனர். நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் அனைவரும் சுவையான அறிவுரைக்கிறேன். நம்முடைய அவங்க இருக்கிற இடத்துல அமருங்க, உங்களுக்கு தேடி வரும். உறுதிமொழி இந்திய அரசியல் அமைப்பு விதிகளின்படி கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படையில் உரிமை என்பதால் குழந்தைகளை ஒருபோதும் அவர்கள் பள்ளிக்கு செல்வதை குழந்தை தொழிலாளர் முறையினை முற்றிலுமாக அளித்த பள்ளியை 50% வெற்றியில் இல்லை, ஆனால் 80%க்கு மேல் சதவீதத்தில்
நல்ல படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அதுதான் உங்களுடைய